இலங்கை உட்பட 42 நாடுகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சர்வதேச குற்றச்சாட்டு. அக்டோபருக்கு பின் மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஆரம்பமாகும். ஹிரோனிகா மகிந்தவின் வீட்டை கோட்டபாயாவுக்கு வழங்குமாறு ரணிலிடம் கோரிக்கை. எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகியுள்ள தகவல். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ள மைத்ரி. வழங்கிய வாக்குறுதிகளை மீறும் அரசு, தேசிய பேரவையை புறக்கணிப்போம் சஜித் அணி அறிவிப்பு. ஜனாதிபதியின் புதிய திட்டம், 17 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற தனக்கு எதிரான உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கை இடைநிறுத்துமாறு கோரியே ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். 2019 உயர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அண்மையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்கான தேசிய கத்தோலிக்க குழுவின் உறுப்பினர் வணக்கத்துக்குரிய தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ மற்றும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனுவை சவாலுக்கு உட்படுத்திய மைத்திரிபால சிறிசேனா இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 14 நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் 16 அறிவித்தல் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகில் எந்த ஒரு நாட்டு மாணவர்களும் கல்வி கற்கக்கூடிய வகையில் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச பல்கலைக்கழகம் ஒன்றை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அனுசரணையுடன் இலங்கையில் ஸ்தாபிப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஆலோசனையொன்றை முன்மொழிந்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசத்சுகு அசகாவிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்துக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்கா கடந்த காலங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு வழங்கிய அவசர உதவிகளுக்காக இந்த சந்திப்பின் போது நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தயாராக இருப்பதாக அதன் தலைவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை முன்னெடுக்கின்ற பேச்சுவார்த்தைகள் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவருக்கு ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்போது ஆசிய அபிவிருத்தி வங்கியில் பணியாற்றும் இலங்கையர்களின் நலன் குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் பௌத்தாலோக மாவத்தியில் உள்ள வீட்டை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு வழங்குமாறு அவரது தனிப்பட்ட செயலாளர் சுகிஷ்வர் பண்டார கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளருக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பௌத்தாலோக மாவத்தியில் உள்ள B20 வீட்டிலேயே தங்கியுள்ளார் மகிந்த. எனினும் அவர் இதற்கு முன்னர் விஜயராம பிரதேசத்தில் உள்ள வீட்டிலேயே தங்கியிருந்தார். அந்த வீட்டில் தற்போது பழுதுபார்க்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பழுதுபார்க்கும் நடவடிக்கையின் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் அந்த வீட்டில் குடியேறவுள்ளார். அவர் விஜயராம வீட்டில் குடியேறிய பின்னர் அவர் தற்போது தங்கியிருக்கின்ற பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள B20 வீட்டை கோட்டபாயவுக்கு வழங்குமாறு அவருடைய தனிப்பட்ட செயலாளர் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சிறப்பு சலுகைகளும் கோட்டபாய ராஜபக்சேவுக்கும் வழங்கப்படும் என ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாத இறுதியின் பின்னர் நாட்டுக்குள் மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஆரம்பமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவின் தலைவியுமான ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தலங்கமை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பாடசாலை மாணவர்களின் போஷாக்கு வேலை திட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் சுனாமியை போன்ற மிகப்பெரிய மக்கள் புரட்சி நாட்டுக்குள் ஏற்படும். அதனை எந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலமும் நிறுத்த முடியாது. அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் வீதியில் இறங்கப்போவது மிகவும் வறிய மனிதர்கள். இரண்டில் ஒன்றை பார்க்கவே அவர்கள் வீதியில் இறங்குவார்கள்.
வீட்டில் இருக்கின்ற அப்பாவி பிள்ளை பசியால் அழும்போது தந்தையால் சும்மா இருந்துவிட முடியாது. அப்போது அந்த தந்தை இரண்டில் ஒன்றை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டே வெளியில் இறங்குவார். அப்படி வெளியில் வருகின்ற மக்களுடன் வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்டு எதனை செய்தாலும் ரணில் ராஜபக்சவினால் மோத முடியாது. முழு அரசியல் முறைமையும் மாறும். ஆளும் எதிர்கட்சி என அனைவருக்கும் நாடு முற்றாக அடுத்த பக்கத்தை நோக்கி மாறும் எனவும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மக்கள் எழுச்சி ஏற்பட்ட போது வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து அரசு செயற்படுகின்றது. பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவதை விடுத்து அரசியல் நடத்தப்படுகின்றது. எனவே தேசிய பேரவையை புறக்கணிக்கும் முடிவையே எமது கட்சி பெரும்பாலும் எடுக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரும் எதிரணி பிரதமர் கொரோடாவுமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, குறுகிய காலத்துக்கு அரசு ஒன்றை நிறுவப்பட வேண்டும், அமைச்சரவை மட்டுப்படுத்தப்பட வேண்டும், பொருளாதார பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், குறுகிய காலப்பகுதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பன உட்பட முக்கிய பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இவற்றில் ஓர் அங்கமே தேசிய பேரவையாகும். தேசிய பேரவை அமைப்பதற்கே 3 மாதங்கள் எடுத்துள்ளன. அதற்கிடையில் ஆளும் கட்சி அரசியலும் நடத்தி வருகின்றது. அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றனர், இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றனர். போராட்ட காலத்தில் இருந்த அக்கறை தற்போது அரசிடம் இல்லை. எல்லா பிரச்சினைகளும் தீர்ந்துவிட்டதாக அது கருதுகின்றது. குறிப்பாக கோப் மற்றும் கோப்பா குழுக்களின் தலைமை பதவி எதிரணிகளுக்கு வழங்கப்படும் என்று சபாநாயகர் உறுதியளித்தார். தற்போது அவர் முடியாது என்கிறார். எனவே தேசிய பேரவை குறித்தும் எமக்கு ஐயப்பாடு உள்ளது. எனவே அதனை புறக்கணிக்கும் முடிவையே கட்சி பெரும்பாலும் எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 17 கோடி ரூபாய் பெறுமதியான 8.5 கிலோகிராம் தங்கத்தை சட்டவிரோதமாக இலங்கைக்கு எடுத்து வந்த 4 விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வருகை தரும் முனையத்தில் சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் இன்று காலை இந்த நபர்களை கைது செய்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சுதந்த சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து ஓமான் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர். இவர்களில் கொழும்பிட்டியைச் சேர்ந்த 25 வயதான இளம் தம்பதி மற்றும் 50 வயதான நபர் ஆகியோர் பொதிகளை எடுத்துச் செல்லும் தள்ளுவண்டியில் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து 7.5 கிலோகிராம் எடை கொண்ட 3 தங்கத்தகடுகளை எடுத்து வந்துள்ளனர். 50 வயதான நபரே தங்கத்தை தள்ளுவண்டிக்குள் சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்த நபர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தவிர கொழும்பு மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதான நபர் தனது உடல் மற்றும் குத வழியில் மறைத்து எடுத்து வந்த சுமார் 1 கிலோகிராம் தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்க கட்டிகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் அனைவரும் கிரீன் சேனல் வழியாக விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகியுள்ள தகவல். எரிபொருள் விலையில் நாளைய தினம் மாற்றம் ஏற்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 1ம் மற்றும் 15ம் திகதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையிலேயே நாளைய தினம் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன்படி எரிபொருள் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள கடும் வீழ்ச்சியை கருத்திக் கொண்டு எரிபொருள் விலையை குறைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும் என IOC நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இது தொடர்பில் IOC நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தா மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச சந்தையில் தற்போது எண்ணெய் விலை 9 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ள நிலையில் விலை குறைப்பு குறித்து மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் பரிசீலிப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன்படி எண்ணெய் விலையை குறைப்பது தொடர்பான இறுதி முடிவு எரிசக்தி அமைச்சரிடம் உள்ளது. உலகளாவிய எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கருத்திக் கொண்டு உள்நாட்டில் விலையை குறைப்பது குறித்து அவர் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று குப்தா தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளுடன் ஒத்துழைத்ததுக்காக இலங்கை உட்பட 42 நாடுகளில் உள்ள பலர் பழிவாங்கல் மற்றும்
அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உதவி பொதுச் செயலாளர் ஏஜே பிரான்ஸ் கெஹரிஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களையும் பெண் மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்புகின்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் சபை பணியாற்றுவதாக பிரான்ஸ் கெஹரிஸ் ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவையில் நேற்று அறிக்கையொன்றை சமர்ப்பித்து தெரிவித்துள்ளார். முக்கியமாக மனித உரிமைகள் மீறல்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உறுப்பினர்கள் பழிவாங்கல் மற்றும் அச்சுறுத்தல்களை சந்தித்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தடுத்து வைத்தல், கட்டுப்படுத்தப்பட்ட சட்டத்தால் இலக்கு வைக்கப்படல் மற்றும் இணையங்கள் மூலம் அவர்கள் கண்காணிக்கப்பட்டனர். இந்த செயல்பாடுகள் காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகளில் உள்ளவர்கள் ஐக்கிய நாடுகளுடன் ஒத்துழைப்பதை தவிர்த்தனர் என்று இவர் தெரிவித்துள்ளார். பழிவாங்கலுக்கு எதிராக உறுப்பு நாடுகளின் உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதும் பொதுமக்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உதவி பொதுச் செயலாளர் எல்ஜே பிரான்ஸ் கெஹரிஸ் தெரிவித்தார். இலங்கை உட்பட ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், பங்களாதேஷ், பலாரஸ், பிரேசில், புரூட்டி மற்றும் கேமரூன், சீனா, கியூபா, சைப்ரஸ், ஜனநாயக குடியரசு காங்கோ, ஜிபுட்டி, எகிப்து, குவாத்தமாலா, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், இஸ்லாமிய குடியரசு, இஸ்ரேல், கஜகஸ்தான், லாவோஸ், மக்கள் ஜனநாயக குடியரசு, லிபியா, மாலைத்தீவு, மாலி, மெக்சிகோ, இது தவிர மொரோக்கோ, மியான்மர், நிக்கரகுவா, பிலிப்பைன்ஸ், ரஷ்ய கூட்டமைப்பு, ருவாண்டா, சவுதி அரேபியா, தெற்கு சூடான், பலஸ்தீனம், தாய்லாந்து, துர்க்மெனிஸ்தான், ஐக்கிய அரபு ராஜ்யம், பொலிவேரியன் குடியரசு, வெனிசுலா, வியட்நாம் மற்றும் ஏமன் போன்ற நாடுகளிலே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தடுத்து வைத்தல், கட்டுப்படுத்தப்பட்ட சட்டத்தால் இலக்கு வைக்கப்படல் மற்றும் இணையங்கள் மூலம் அவர்கள் கண்காணிக்கப்பட்டனர். அத்துடன் ஐக்கிய நாடுகளுடனான ஒத்துழைப்பை தடுக்கும் வகையில் நீண்டகால சிறை தண்டனை அல்லது வேட்டுக்காவலில் பலர் வைக்கப்பட்டனர். முன்னைய ஆண்டுகளைப் போலவே பழங்குடி மக்கள், சிறுபான்மையினர் அல்லது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை துறைகளுடன் பணிபுரிகின்றவர்கள் அச்சுறுத்தல் மற்றும் பழிவாங்கல்களுக்கு உள்ளாகின்றனர் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். அத்துமீறல்கள் அனைத்தும் 2021 மே 1 தேதி முதல் 2022 ஏப்ரல் 30 தேதி வரையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்.